நிலையில் எம்மால் வாழ முடியாது அரசாங்கத்திடம் மன்றாடும் நாட்டு மக்கள் கோட்டாபயவால் வழங்கப்படவுள்ள பதவியை நிராகரித்துள்ள சமல் பேருந்து பயண கட்டணங்கள் தொடர்பான விவரம் 15 வயதிற்கு மேற்பட்டவர்கள் தொடர்பில் வெளியான தகவல் அண்ணாவை நீக்கிவிட்டு என்னை பிரதமராக்க வேண்டும் தம்பி பிரச்சாரம் எரிபொருள் விலையேற்றம் காரணமாக நாட்டு மக்கள் பெரும் நெருக்கடிக்கு தள்ளப்பட்டுள்ளனர் விவசாய பொருட்களுக்கு பெரும் தட்டுப்பாடு நாளுக்கு நாள் அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் உச்சம் பெறுகின்றது நாட்டில் மக்கள் வாழ முடியுமா என்ற நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளோம் வாகனங்களில் பயணிக்க முடியுமா என்ற நிலையில் உள்ளதாக யாழ் மக்கள் தங்களின் கருத்துக்களை பதிவு செய்துள்ளனர் இந்த படபாதக நிலைமை மாற வேண்டுமென்றால் முதலில் அரசாங்கத்தை மாற்ற வேண்டும் என பலரும் எதிர்பார்க்கின்றனர் இது தொடர்பில் பல்வேறுபட்ட பொருளாதார நிலைமைகளை கொண்ட மக்களும் தங்களின் கருத்தினை பதிவு செய்துள்ளமை குறிப்பிடத்தக்கது கோட்டாபயவினால் வழங்கப்படவுள்ள கமத்தொழில் அமைச்சை பெற்றுக்கொள்ள முடியாது என சமல் ராஜபக்ஷ மறுத்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன புதிய ஆண்டில் அமைச்சரவையில் மாற்றங்கள் மேற்கொள்ளப்படவுள்ளதாக பேசப்பட்டு வரும் நிலையில் அமைச்சரவை மாற்றத்தின் போது கமத்தொழில் அமைச்சை தனது மூத்த சகோதரர் சமல் ராஜபக்ஷவுக்கு வழங்க கோட்டாபயவை எதிர்பார்த்திருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன சமல் ராஜபக்ஷவின் தலைமையின் கீழ் உளவு இலங்கை பயிர் செய்கை போர் திட்டத்தை விரிவுபடுத்துவதற்கு அரசு தலைவரின் இலக்கு இந்த திட்டத்தின் கீழ் பயிர் செய்யப்படாத காணிகளை அடையாளம் கண்டு அவற்றில் விசேட பயிர் செய்கை வேலை திட்டத்தை நடைமுறைப்படுத்துமாறு காணி அமைச்சுக்கு ஆலோசனை வழங்குவது அரசு தலைவரின் திட்டமாக இருந்தது தற்போது கமத்தொழில் அமைச்சராக மகிந்தானந்து அளித்கமகே பதவி வகித்து வருகின்றார் சேதன பசலை பயிற்சேகை திட்டமூடாக ஏற்பட்ட பிரச்சினைகள் காரணமாக அவர் விவசாயிகளின் கடும் விமர்சனங்களுக்கு மட்டுமல்லாது எதிர்ப்புக்கும் உள்ளாகியுள்ளார் சமல் ராஜபக்ஷ நீர்ப்பாசன அமைச்சராகவும் பாதுகாப்பு இராஜாங்க அமைச்சராகவும் பதவி வகித்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது பேருந்து கட்டணங்கள் தொடர்பான விவரங்கள் நாளைய தினம் ஆரம்பிக்கப்படவுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது இந்நிலையில் கடந்த 29ஆம் தேதி பேருந்து கட்டணத்தை அதிகரிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தது இதன் பிரகாரம் ஆரம்ப கட்டமாக பேருந்து பயண கட்டணங்கள் 3 ரூபாவால் அதிகரிக்கப்பட்டு 17 ரூபாவாக நிலவும் என எதிர்பார்க்கப்பட்டுள்ளது மேலும் ஏனைய பேருந்து பயண கட்டணங்கள் 17% அதிகரிக்கும் என குறிப்பிடப்பட்டுள்ளது இலங்கையில் 15 வயதிற்கு மேற்பட்ட சகல இளைஞர் யுவதிகளுக்கு இலத்திரனியல் அடையாள அட்டையினை அறிமுகப்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் சர்வதேச ரீதியில் அங்கீகரிக்கப்பட்ட பிளக் செயின் எனப்படும் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இந்த தடுப்பூசி அடையாள அட்டை தயாரிக்கப்படுகின்றது இது இளைஞர்களின் கல்வி தொழில்சார் தகுதிகள் மற்றும் ஏனைய தகுதிகளுக்கான தரவுத்தளமாக இயங்கும் மேலும் குறித்த இலத்திரனியல் அடையாள அட்டைகள் தேசிய இளைஞர் சேவைகள் மன்றத்தினூடாக எதிர்காலத்தில் பெற்றுக்கொள்ள முடியும் என தேசிய இளைஞர் சேவைகள் மன்றத்தின் தலைவர் தம்மித்த விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் அந்நிய செலவாணி கையிருப்பு பிரச்சினையால் எதிர்வரும் வாரங்களில் நாட்டில் நெருக்கடி நிலைமை தோன்றலாம் என வலுவான எச்சரிக்கை ஒன்று விடுக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் அரசு தலைவர் கோட்டாபய ராஜபக்ஷ தலைமையில் அமைச்சரவைக் கூட்டம் இடம்பெறவுள்ள நிலையில் இந்த விடயங்கள் மீது அதிக கவனம் செலுத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்டுள்ளது நிதியமைச்சர் பசல் ராஜபக்ஷ தன்னை பிரதமராக்க வேண்டுமென்ற பிரச்சாரத்தை முன்னெடுத்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன தனது சகோதரர் மகிந்த ராஜபக்ஷவை நீக்கிவிட்டு தன்னை பிரதமராக்க வேண்டும் என நிதியமைச்சர் அரசாங்கத்திற்குள் பிரச்சாரத்தை ஆரம்பித்துள்ளதாக கூறப்படுகின்றது அதேவேளை பசல் ராஜபக்ஷ அமெரிக்கா சென்றிருந்த நிலையில் கடந்த 1ஆம் தேதி நாடு திரும்பியிருந்தமை குறிப்பிடத்தக்கது தடுப்பூசி அட்டையை கட்டாயமாக்கி நடைமுறைப்படுத்துவது தொடர்பான அனைத்தையும் இறுதி செய்ய குறைந்தது இன்னும் 2 வாரங்கள் தேவைப்படும் என்று சுகாதார அமைச்சர் கிகலி ரம்புக்வெல்ல தெரிவித்துள்ளார் சட்டமா அதிபரின் அனுமதியுடன் சட்ட ரீதியான பிரச்சினைகள் தீர்க்கப்பட்ட நிலையில் தடுப்பூசி அட்டையை எடுத்துச் செல்வதற்கு பதிலாக கியூஆர் குறியீட்டை அறிமுகப்படுத்துவது மக்களுக்கு வசதியாக இருக்கும் என்று நாங்கள் கருதுகின்றோம் அத்துடன் கியூஆர் குறியீட்டை அறிமுகப்படுத்த தொழில்நுட்ப அமைச்சுடன் இணைந்து தேவையான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் இலங்கைக்கு வருகை தருவதற்கு எதிர்பார்த்துள்ள சுற்றுலா பயணிகளுக்கு முக்கிய அறிவிப்பொன்று விடுக்கப்பட்டுள்ளது இந்த அறிவிப்பை இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை வெளியிட்டுள்ளது
இதன்படி இலங்கை விசாக்களை வழங்கும் பயணம் மற்றும் குடிவரவு முகவர் என கூறி இணையத்தில் காணப்படும் போலி தளங்கள் குறித்து எச்சரிக்கையாக இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இலங்கைக்கு பயணம் மேற்கொள்வதற்கான விசா நோக்கங்களுக்கான ஒரே அதிகாரப்பூர்வ இணையதளம் etra.gov.lk.slvisa என்பதை மீண்டும் சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது. பிரதமர் மஹிந்த ராஜபக்சவுக்கு மருத்துவ தேவைகளின் நிமித்தம் ஓய்வு தேவைப்படுவதால் பதில் பிரதமர் ஒருவரை நியமிப்பது தொடர்பில் ஆராயப்பட்டு வருகின்றது. பசல் ராஜபக்ஷ இரட்டை குடியா உரிமை இன்னும் துறக்காததால் ஷமல் ராஜபக்ஷ அல்லது தினேஷ் குணவர்த்தன ஆகிய இருவரில் ஒருவர் பதில் பிரதமராக நியமிக்கப்படுவதற்கான சாத்தியம் காணப்படுகின்றது. பசலுக்கு எதிர்ப்புகள் இல்லாவிட்டால் அவரே பதில் பிரதமர் பதவியை வகிப்பார் எனவும் கூறப்படுகின்றது. இதேவேளை பிரதமர் பதவியிலிருந்து ஓய்வு பெறும் அளவிற்கு தனக்கு அவசியமில்லை என பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளதாக செய்திகள் வெளியாகியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் எம்மால் வாழ முடியாது அரசாங்கத்திடம் மன்றாடும் நாட்டு மக்கள். கோட்டாபயவால் வழங்கப்படவுள்ள பதவியை நிராகரித்துள்ள சமல். பேருந்து பயண கட்டணங்கள் தொடர்பான விவரம். 15 வயதிற்கு மேற்பட்டவர்கள் தொடர்பில் வெளியான தகவல். அண்ணாவை நீக்கிவிட்டு என்னை பிரதமராக்க வேண்டும் தம்பி பிரச்சாரம்.